சத்சங்கத்வே நிஸங்கத்வம் நிஸங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிச்சலதத்வம் நிச்சலதத்வே ஜீவமுக்தே புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பஹுதூஸ்தாரே க்ருபயா பாரே பாகி முராரே. 11வது அத்தியாயம் யோகானந்தா அப்படின்னு பிரம்மானந்தத்தை பற்றி சொல்லக்கூடியதான அதிகாரம் அத்தியாயம் 11லிருந்து 15 வரைக்கும் இருக்கக்கூடிய அதிகாரம் ஆனந்தத்தை பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை பற்றிய சொல்லக்கூடிய ஒரு பிரகரணம். அதுல முதல்ல யோகானந்தா என்பது 11வது அத்தியாயம். பிரம்மானந்தம் பிரவக்ஷாமி அப்படின்னு ஆரம்பிச்சார். பிரம்மானந்தத்தை எடுத்து சொல்ல போகிறேன் அப்படின்னு. அந்த பிரம்மானந்தமானது எப்படி வரும்? ஞாதே தஸ்மின் அசேஷதா, பிரம்மத்தை அறிந்தால் அந்த ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்றார்? பிரம்மவிதா புனோதி பரம் பிரசுதி மனசுல வைத்து கொண்டு சொன்னார். சொன்ன பிறகு மூணு விதமான ஆனந்தம் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். ஆனந்தா த்ரிவிதா, பிரம்மானந்தா வித்யானந்தா விஷயானந்தா அப்படின்னு சொன்னார். அதுல பிரம்மானந்தம் இப்ப விசாரிக்க போறோம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணார். இப்ப பிரம்மானந்தத்தை விசாரம் பண்ணிட்டே இருக்கார். அதுக்கு முதல்ல எதை எடுத்திருந்தார் அப்படின்னாக்கா, சாந்தோக்கிய உபநிஷத்துல யோ பூமா அச சுகம், பூமா அப்படின்றதுதான் பிரம்மம். அந்த பிரம்மம்னா என்ன அர்த்தம்னாக்கா ஆனந்தம் அப்படின்னு அர்த்தம். அது மாத்திரம் சொன்னதோட இல்லாம அல்பே சுகம் அஸ்தி, வைஷயிகமான ஆனந்தங்கள் சுகம் கேட்டகரியிலேயே வராது, அது துக்கம் கேட்டகரியில தான் வரும். அதனால பிரம்மானந்தம் ஒண்ணுதான் உண்மையான சொரூபமான ஆனந்தம், அந்த ஆனந்தம் தான் நிஜமான ஆனந்தம் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அதுக்கு வேற வேற பூர்வபட்சங்கள்லாம் பார்த்துட்டே வந்தோம். அது எப்படி சார் நீங்க அதை போய் சுகம் அப்படின்னு சொல்ல முடியும்? விஷய ஆனந்தத்தை மாதிரி தானே உங்களுடைய அத்வைத ஆனந்தத்தை நீங்க அனுபவிச்சாலும் நீங்க என்ன சொல்றீங்க, விஷய ஆனந்தத்துல திருப்தி இருக்கு, அனுபவிக்கிறவன் அனுபவிக்கப்படக்கூடிய பொருள் அனுபவம்னு மூணு இருக்கு அப்படின்னு சொல்லி அதனால அது போய், ஆனாலும் பிரம்மானந்தம் ஒண்ணுதான் உண்மைன்னு சொன்னீங்க. இப்போ அவன் என்ன கேட்டா, பிரம்மானந்தம்னு சொல்றீங்கள அந்த அனுபவமும் மூணு திருப்பட்டி வருமே அப்படிங்க. இல்லப்பா அது வராது, திருப்பட்டி வராது, அது தனக்குத்தானே வரக்கூடியதான ஸ்வயம் பிரபம் அப்படின்னு. அதுக்கு தனக்குத்தானே வரக்கூடியதான ஒரு ஸ்வயம் பிரபமான ஒரு விஷயம்பா அப்படின்னாரு. ஸ்வயம் பிரபமான விஷயமானது உலகத்துல ஏதாவது இருக்கா? இருக்கு, தூக்கம் இருக்க, அதை வைத்துக் கொண்டு அதை தான் அவன் வாயிலேருந்து வர வைக்கிறதுக்காக அவனை சொன்னான் தூக்கம் அப்படின்னு சொன்னான். அந்த தூக்கத்தை வைத்துக் கொண்டு இப்ப விசாரம் பண்ணிட்டு இருக்க என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, பிரம்மம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்வைத்தம் சாந்தம் சிவம், அத்வைத்தம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா சவிஜேயா, ஆத்மாவும் பரமாத்மாவும் பிரம்மமும் அத்வைதமும் எல்லாமும் ஒண்ணுதான். அப்புறம் அந்த பிரம்மமானது என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அது ஆனந்த ஸ்வரூபம் தான்பா பிரம்ம அப்படின்னு சொன்னார். ஆனந்த ஸ்வரூபம் தான் பிரம்மம் அப்படின்னாரு. அத்வைதம்னா என்ன? அதுவும் ஆனந்த ஸ்வரூபம். இப்ப என்னாச்சு, பிரம்மா இஸ் ஈக்வல் டு அத்வைதம், பிரம்மா இஸ் ஈக்வல் டு ஆனந்த ஸ்வரூபம், சோ அத்வைதம் இஸ் ஈக்வல் டு ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னார். இன்னொரு விஷயத்த சொன்னார், அது என்ன? பிரம்ம சொப்பிரகாசம் சொப்பிரபம், தனக்குத்தானே அறிவது, அந்நிய பிரமாண அபேட்சை இல்லாமல் அறிவது. அந்நிய பிரமாண அபேட்சை இல்லாமல் அறிவது எதுவோ அதுதான் பிரம்மம். பிரம்மம் என்றால் அத்வைதம், அத்வைதம் தான் அது அப்படின்னார். அப்ப அந்த அத்வைதம் பிரம்மம் தான் ஆனந்த ஸ்வரூபம். அப்ப சொப்பிரபமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மமும் ஆனந்த ஸ்வரூபம், இதெல்லாம் ரைட்டு சார். இதுக்கு திருஷ்டாந்தம் இருக்கா அப்படின்னு கேள்வி வந்தது. இருக்கு, தூக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னார். தூக்கம் இருக்கு அப்படின்னு சொன்ன போது அவன் ஆர்கியூ பண்ணா, எப்படி சார் தூக்கத்தை சொல்றீங்க? தூக்கத்துல வந்து இரண்டாவது பொருள் இல்ல அப்படின்னு சொல்றது நியாயம். தூக்கத்துல இரண்டாவது பொருள் இல்ல, அத நான் கூட ஒத்துக்கிறேன் நானு. ஆனா நீங்க ஆனந்தம்னு எப்படி சொல்றீங்க?
வைத்தியத்துல நீங்க சொல்றது கரெக்ட், தூக்கத்துல இரண்டாவது குரல் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனா நீங்க அது ஆனந்தம்னு எப்படி சொல்வீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு நம்ம சொன்னா, அப்பா வைத்தம் இல்லாத சமயத்துல துக்கம் இல்லப்பா அப்படின்னு இருக்கோம். ஆப்சன்ஸ் ஆஃப் துக்கம் இல்லையா, அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் துக்கத்தை தான் நாங்க சுகம் அப்படின்னு சொல்றோம். அங்க துக்கம் இல்லப்பா, அதாவது துக்கம் இல்லைன்னாக்க என்ன இருக்கும், சுகம் தானே இருக்கும். அதனாலதானே எல்லாரும் அத விரும்புறாங்க அப்படின்னு சொன்னான். சொன்ன போது அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்திரியங்களுடைய பிரத்யட்ச ஞானம் இந்திரிய ஞானம் எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு சுகத்தை அனுபவித்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, நான் ஆனந்தமாக தூங்கினேன், நான் ஆனந்தமாக தூங்கினேன் அப்படின்னு சொல்றோம். அனுபவத்திலேயே தெரியறது. அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய ஸ்ருதி இருக்கு, சம்மானம் இருக்கு. அது என்ன சொல்றது, அத்வைத சத்துவம் சொப்ரபாஷ்ரபம் அப்படின்றது எப்படி தெரியுது, அது தூக்கத்தோட எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டதுக்கு, நமக்கு சாந்தோக்கிய உபநிஷத்திலேயே 8வது அத்தியாயத்துல ஒரு விஷயம் சொன்னார். தஸ்மாத்வா ஏதம் சேதும் தீர்த்வா அந்தஹா சன் அனந்தஹா பவதி வித்தஹா சன் அவித்தஹா பவதி உபதாபி சன் அனுபதாபி பவதி அப்படின்னு சொல்றது. உபநிஷத்து என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கறதுன்னா, தேகத்தோட நான் என்ற எண்ணம் எப்போ இருக்கோ அப்பதான்ப்பா உனக்கு துக்கம்ன்றது கொண்டு வரும். இந்த தேகத்தோடையும் இந்திரியத்தோடையும் சம்பந்தம் இல்லாத சமயத்துல என்ன கிடைக்கிறதோ அதுதான் ஆனந்தம். அந்த ஆனந்தமானது வேற எந்த பிரமாணத்தினாலேயும் வரல, அது சொப்ரபமாக வருகிறது அப்படின்னு சொல்லி 33வது ஸ்லோகத்துல, தாம் அத்வைத தத்துவ பிரபுத்வே வத சுத்தௌ சுகம் கதம். அத்வைத தத்துவம் நீங்க சுகத்தை சொல்லுங்க, ஒத்துக்கிறேன் நான் இருக்கட்டும், ஆனா அது சுகம் எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டான். இல்லப்பா அந்த இடத்துல நீ வேணா சொல்லு, தூக்கத்துல உனக்கு துக்கம் ஏதாவது இருக்குதா இல்லையோ, அப்ப சுகம் தானே சொன்னோம். சுணு துக்கம் ததா நாஸ்தி ததா ஆகையினாலே சிஷ்யத்தே சுகம். அப்ப ஏப்பா துக்கம் இல்லைன்னா என்ன அர்த்தம், அது சுகம் அர்த்தம் தானே, ஆகையினால அது சுகம் தான் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இந்த சுதி பிரமாணத்தை போட் பண்ணார். 34வது ஸ்லோகத்துல அந்த ஹாசன் அபி அனந்தஹா ஸ்யாத் வித்தஹா அவித்தஹா அத ரோகி அபி அரோகி இது சுதி பிராஹ. அந்த சுத்தியானது என்னப்பா சொல்றது பாருப்பா, ரொம்ப கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு குருடன், காத்தால இருந்து அவன் எத்தனை கஷ்டப்படுறான், கண்ணு தெரியாம எங்கேயும் போக முடியாம வர முடியாம கல்லுலயும் மண்ணுலயும் ரோட்ல டிராபிக்லயும் எவ்வளவு கஷ்டப்படுறான். ஆனா அவன் தூங்கும் பொழுது தான் ஒரு குருடன் நினைச்சா தூங்குறான் இல்லைய, அந்தனாக இருக்கக்கூடியவன் குருடனாக இருப்பவன் கூட தூங்கும் பொழுது நான் குருடன் குருடன் அல்ல என்று தானே தூங்குகிறான். அதை பார்க்கணும், நீங்க ஒருத்தனுக்கு அடிபட்டு சத்திரத்துல அடிபட்டு வலியிடு துடிக்கிறான், அவன் திடீர்னு தூக்கம் வந்திருக்கு, தூங்கிட்டான் இல்லையா, தூங்கின பிறகு அவனுக்கு அந்த வலியானது தெரியவே இல்லையே, காலில் இருக்கக்கூடிய வலியானது அவ்வளவு பெரிய சத்திரத்துல அவனுக்கு வலி ஊர்ந்திருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதை தன்னை மறந்து அவன் தூங்கிக்கிறான். அப்ப தூங்கும் பொழுது அவன் அடிபட்டவனாக தூங்கவில்லை, ஆனா ஜாகிரத்துல அவன் அடிபட்டவனாக இருக்கிறான். குருடனாக இருக்கக்கூடியவன் பகல்ல குருடனாக இருக்கிறான், ஆனா ராத்திரி தூங்கும் பொழுது குருடன் மாதிரி அவன் தூங்குவதில்லையே இல்லையா. அதே மாதிரி வியாதியோட இருக்கான், ஐசியூ யூனிட்ல இருக்கான், அவ்வளவு பெரிய கொடுமையான கேன்சர் முதலிய வியாதிகளால பீடிக்கப்பட்டவன், ஆனா தூங்கும் பொழுது அவன் வந்து குளிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் அவனுக்கு உயிர் பயம் இருந்துட்டே இருக்கான், ஐயோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்ற பயம் டென்ஷன்லாம் இருந்து கொண்டு இருந்தவன் தூங்கும் பொழுது அது எல்லாவற்றையும் மறந்து சுகமாக தூங்குகிறானே, இதை விட உனக்கு என்ன பிரமாணம் வேணும் சுதி சொல்றது. அது மட்டும் இல்ல, சுதிஹீப்ராக தச்ச சர்வே ஜனாக இது எல்லா ஜனங்களுக்குமே இது தெரியறது சார், நீங்க சுதி வரைக்கும் போகவே வேண்டாம், வேதாந்த வரைக்கும் போக வேண்டாம் சார், நம்மளுடைய அனுபவத்துல இத பார்த்தானே புஸ்தக சுத்தி நமக்கு என்ன சாந்தன்யம் சொல்றது ரைட், அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், இல்லைன்னா அனுபவமே தெரியறது. அதனால லாஜிக்கா சொல்லிட்டேன், ருதியும் சொல்லிட்டேன், அனுபவத்தோடயே அது ஒத்து போறது. அப்போ நான் சொல்றத நீங்க ஒத்துண்டுதான் ஆகணும். அதனால
துக்க அபாவ மாத்திரேன சுகம். இப்போ எங்க துக்கத்தினுடைய இல்லாம இருக்கிறதோ அங்கதான் சார் சுகம் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லி முடிச்சிருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன வியாப்தி சொல்லிருக்கீங்க, எத்தனை துக்க அபாவகா தத்திர சுகம். வியாப்தி வியாப்தினா என்ன, ஒரு ஜெனரலைசேஷன். ஜெனரலைசேஷன்னா என்ன, நம்ம எல்லாரும் ஒத்துக்கொள்ள வேண்டும், ஜெனரலாக அக்செப்ட் பண்ண வேண்டும். எப்படி அக்செப்ட் பண்ண வேண்டும், எத்தனை எத்தனை தூமகா தத்திர தத்திர வணிகி, எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் பெருத்து இருக்கும், இது எல்லாரும் ஒத்துக்கொள்ள வேண்டும். எத்தனை எத்தனை தூமகா தத்திர தத்திர வணிகி, அதே மாதிரி எத்தனை எத்தனை சுகர், எங்கெல்லாம் தன் சக்கரை இருக்கோ இல்லையா அங்கெல்லாம் திணிப்பு இருக்கும், இதுவும் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, எங்கெல்லாம் சக்கரை போடலையோ டிராபிக்கு அப்ப திணிப்பு இருக்காது அப்படின்றது தெரியும் இல்லையா. எத்தனை சக்கரை அபாவா தத்திர பீடாவாக இருக்கிறதுனால சான்ஸ் இல்லை, அங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு கட்டுவாதாகத்தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஜெனரலைசேஷனுக்கு பேர் வியாப்தின் பேரு. இப்போ இவர் ஒரு வியாப்தி சொல்லிட்டார், எத்தனை துக்க அபாவா தத்திர சுகம் அப்படின்னு சொன்னார். இப்போ பூர்வபக்ஷி இருக்கான, அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆள் இல்லையா, யார் பூர்வபக்ஷி, இவரேதான் வித்யாரண்யரேதான். நமக்கு நம்மளுடைய மைண்டுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துட்டே இருப்பார் புத்திக்கு. அதனால அவர் சொல்றாரு, இல்லையாப்பா அதுல ஒரு வியபிச்சார தோஷம் இருக்கு, நீ சொல்றது சரியா வரலையே அப்படின்னா. ஏன் சார் வரல, நாலு கால் இருக்கிறது தான்ப்பா மாடு அப்படின்னு சொன்னேன். உடனே எதிராளி சொன்னான், ஓ நாலு கால் இருந்தா மாடா, நான் இப்போது தானே என் நாலு கால் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணா ஒரு வியபிச்சார தோஷத்தை கட்டப்பட்டான். ராசிகளோட ஒரு அருமையான எக்ஸாம்பிள் சொல்லுவாரு, அந்த காலத்துலாம் பசங்களை எப்படி வளர்ப்பாங்க அப்பாங்கன்னா, தர்க்கத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கறது வழக்கம். சின்ன பசங்களுக்கு ஒரு நாய்க்குட்டியை பார்த்தான், குட்டியை பார்த்த உடனே ரொம்ப அழகா இருந்தது, உடனே அந்த பையன் சந்தோஷமா எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா அப்படின்னாரு. அப்போ அவர் என்ன சொன்னாரு, அது எல்லா குட்டியும் பா குட்டியம் சாது, ஏன் குட்டியானது ரொம்ப அழகா இருக்குப்பா, ஏன் குட்டித்வால் குட்டியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அப்படின்னு சொன்னார். அப்படின்னோடனே எக்ஸாம் பையனுக்கு புரியல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் இல்லையா, எந்த வியாப்தி சொன்னாலும் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும் இல்லையா. அதனால அவன் என்ன சொன்னான், வியாப்தியை கொஸ்டின் பண்றவன் வியாப்தி சொல்லணும்ன்றதுக்காக இவர் என்ன சொன்னார், சிங்கக்குட்டி வந்து அப்படின்னாரு. இப்போ சிங்கக்குட்டி கூட பாருங்க அழகா தான் இருக்கும், இங்க சாதாரணமா அது பெருசா இருந்தா பயந்து ஓடுவோம், ஆனா குட்டியா இருந்ததுன்னா புலிக்குட்டியும் அழகா தான் இருக்கும், சிங்கக்குட்டியும் அழகா தான் இருக்கும், பனிக்குட்டியும் அழகா தான் இருக்கும், நாய்க்குட்டியும் அழகா தானே இருக்கும், பூனைக்குட்டியும் அழகா தானே இருக்கும், மான் குட்டியும் அழகா தானே இருக்கும் அப்படின்ற அர்த்தத்துல இவருக்கு சொல்லி கொடுத்தாரு. குட்டியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சிம்மக்குட்டி வந்து, சிம்மக்குட்டி எப்படி அழகா இருக்கோ அத மாதிரி இந்த நாய்க்குட்டியும் அழகா தான் பார்க்கும், எல்லாமே குட்டியா இருக்கும் போது அழகா இருக்கும் அப்படின்னா. இந்த பையன் பார்த்தா அப்பா இல்ல அப்படின்னா, நீங்க சொன்னதுல வியபிச்சார தோஷம் இருக்கு, ஏன் என்னடா வியபிச்சார தோஷம் சொல்லுடானா, பாம்பு குட்டேற பாபா, பாம்பு குட்டியில அது உரைக்கிறது, பாம்பு குட்டியை பார்த்தா கூட பயந்தம் தானே எழுந்து வர்றோம். நீங்க சொன்ன அனுமானம் தப்பு, எங்கெல்லாம் குட்டி இருக்கோ அங்கெல்லாம் அழகா இருக்கும் சந்தோஷமா இருக்கும்னு சொன்ன தப்பு, பாம்பு குட்டியை பார்த்தா துக்கம் தான் வருது ஓடுறாமே அப்படின்னு சொல்லி ஒரு வியபிச்சார தோஷத்தை சொன்னான். அப்ப என்ன சொன்னாரப்பா, அதனால ஆனந்த
வச்சுங்க. நம்மளுடைய எக்ஸாம்பிள் இப்படி வருது, எங்கெல்லாம் தேகாபிமானம் இருக்கோ அதெல்லாம் துக்க காரணம்பா. அந்த தேகாபிமானம் இல்லை, அதனால துக்கம் இல்லை. எப்ப துக்கம் இல்லையோ அது சுகம் என்று கூட்டுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி, எத்தனை துக்க அபாவா தத்திர சுகம் அப்படின்னு ஒரு வியாப்தியை கண்டுபிடிச்சு, அதே மாதிரி தூக்கத்திலையும் உங்களுக்கு சுகமானது இருக்கிறது அப்படின்னு சொன்ன. அவன் சொன்னான், சார் தப்பு அப்படின்ட்டாவன், வியபிசார தோஷம் அப்படின்னு கூற போச்சு சொன்ன. ஏன் தோஷ்ட காஷ்டாதிஷு தோஷ்ட சிலாதிஷு, மண்ணாங்கட்டி சிலை இதெல்லாம் இருக்க, இதுக்கெல்லாம் கூட துக்க அபாவம் இருக்கு. சுகம் இருக்கா? அதெல்லாம் என்ன, பாறாங்கல் அழறதா, பாறாங்கல் சிரிக்கிறதா, மண்ணாங்கட்டி சிரிக்கிறதா, மண்ணாங்கட்டி அழறதா, சிலைகள்லாம் இருக்கு, மண் சிலை இருக்கு, பஞ்சலோகத்துல இருக்கு, கல் சிலை இருக்கு. இந்த சிலைகள், இந்த லோஷ்டம்னா மண்ணாங்கட்டி, சில அப்படின்னாக்க சிலைகள், இந்த சிலைகள்லாம் இருக்க, இதெல்லாம் வந்து துக்க அபாவம் இருக்கு, துக்கம் இல்லையா அதுங்களுக்கெல்லாம், அப்படின்னா சுகமா இருக்குன்னு சொல்றா நீங்க அப்படின்னு ஒரு கிடிக்கு படி கேட்டான். கேட்ட உடனே பத்தி சொன்னாரு, திருஷ்டாந்தமானது ரொம்ப தப்புப்பா, துக்கம் இல்லன்றதுனால மாத்திரம் சுகம்னு சொல்றல, மண்ணு கட்டிகள்னா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்பா அங்க பாருப்பா, அங்க துக்கமும் இல்ல சுகமும் இல்லப்பா. அந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நீங்க சொல்ல முடியுமா அதுக்கு என்ன துக்கம்னு? ஏதாவது துக்கம்னு ஒண்ணு இருந்ததுன்னாதான் துக்கம் இல்லாம சுகம்னு சொல்றாங்க. நீ என்ன சொல்றீங்க? அதுல சுகம் இல்லையேன்றீங்க. அப்ப என்ன சொன்னோம்? துக்கம் இல்ல இல்லாம சொல்லணும். துக்கம் இல்லாம சொல்லணும்னாக்கா அதுக்கு துக்கம்ன்றது வரதுக்கு சான்ஸ் இருக்கா? சுகம்ன்றது வரதுக்கு சான்ஸ் இருக்கா? சுகம் இல்லாமையும் இருக்கு, சுகம் இல்லாம. அது எப்படி என்னுடைய எக்ஸாம்பிளுக்கு ஒரு கவுண்டரா நீ எடுத்துட்டு வர முடியும்? அதனால உன்னுடைய திருஷ்டாந்தத்துல ஒரு தோஷம் இருக்கு, ஓ அந்த தோஷத்தை நான் நிவர்த்தி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதனால நீ எடுத்த திருஷ்டாந்தமானது விஷமம் வஜா, ரொம்ப தப்பான திருஷ்டாந்தத்தை எடுத்துட்டு நான் சொன்ன எத்தனை துக்க அபாவா தத்திர சுகம் வியாப்தி சொன்னேன். அதை நீ இன்னும் பெரிய உபாதி சொல்ற மாதிரி லோஷ்ட காஷ்டாதிஷு சுகம் இல்லையே அப்படின்னு சொன்னேன். அந்த அது கேட்டகரிக்கே வராது. நான் சொன்ன கேட்டகரி துக்க அபாவம் இருக்கிற இடத்துல தானே சுகம் நான் சொன்னேன். இதுக்கு துக்கமே இல்லையே, துக்க அபாவம் அதுக்கு வரலையே. அதை எப்படி நீ ஒரு எக்ஸாம்பிள்ல எங்கிட்ட கவுண்டர் பண்றதுக்கு முடியும்? அதனால நான் சொன்ன மாதிரி நீ ஒரு அழகான எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்து சொல்லு, அதுக்கு நான் பதில் சொல்றேன். இந்த மாதிரி தப்பான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்தேன்னா உன்னுடைய எக்ஸாம்பிள் தப்புன்னு தான் சொல்லுவேன். அதனால விஷமம் வச்சா, உன்னுடைய சமமான திருஷ்டாந்தம் இல்லப்பா, அது விஷமம், சமம் இல்லாதது, விஷமமான திருஷ்டாந்தம், அது சரியான வார்த்தை இல்ல, போய்க்குவா அப்படின்னு சொல்லிவிட்டார். சொல்லிட்டு அவனுக்கு பதில் சொன்ன மொழி அவனுக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக 36வது ஸ்லோகத்துல சொன்னாரு, இது ரொம்ப விஷமமான திருஷ்டாந்தம். எந்த திருஷ்டாந்தம் விஷமமான திருஷ்டாந்தம் அப்படின்னாக்க, காஷ்டாந்தத்தோட அனுசரிக்கக்கூடிய திருஷ்டாந்தம் எது இருக்கோ அதைதான் நீங்க சொல்லணும் இல்லையா. இங்க சொல்லணும், பர்வத்தோ வன்னிமான் பூமான் அப்படின்னா மகான சமத்தை, எங்காவது சமையல் கட்டுல அப்படிதான், அந்த காலத்துல அடுப்புல புகை வரும், புகை வந்ததுன்னாக்க நெருப்பு இருக்கு, என்னம்மா சமைச்சுட்டு இருக்கான்றது எனக்கு தெரியும்னு அவர் சொன்னா, அந்த திஷ்டாந்தமானது நாம எல்லாம் ஒத்துக்கணும். எத்தனை எத்தனை தூமகா தத்திர தத்திர வன்னிகின்னு நம்ம எல்லாம் ஒத்துக்கணும். அது மாதிரி அங்க புகை இருக்கு அந்த மரத்து மேல, அதனால நான் கருப்பு மரத்துல நிச்சயமா நெருப்பு இருக்கு சார், நீங்க போன் பண்ணுங்க சார் ஃபயர் இன்ஜினுக்கு அப்படின்னு நீங்க சொன்ன இவ்வளவு விஷயங்கள் நம்ம மனதுல வச்சுட்டு பேசுறோம் இல்லையா. அதே மாதிரி இப்ப இருக்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன, அந்த எக்ஸாம்பிள் தப்பா போச்சுக்கோ இல்லையா, அது தப்புன்றத அவருக்கு புரிய வைக்கிறோம். உன்னுடைய தப்பு விஷமமான திருஷ்டாந்தம் நான் சொல்லிட்டேன், அது விஷமமான திருஷ்டாந்தம். ஏன்னா அது தாஷ்டாந்தத்தோட அனுசரிச்சு போகாதுப்பா. என்ன நீ சொன்ன விஷயம்னா, முக தைன்யத்திகாசாப்யாம் பரதுக்க சுகோஹனம் தைன்யாதி அபாவதா லோஷ்டே துக்காதி ஊஹா ந சம்பவேத். அப்பா தெரிய லோஷ்ட எக்ஸாம்பிள் இருக்குல்ல, லோஷ்டம் ராஷ்டம் சில இந்த எக்ஸாம்பிள் இருக்கு, இந்த எக்ஸாம்பிளுக்கெல்லாம் ந சம்பவே, இது சம்பவிக்கவே சம்பவிக்காதுப்பா. இது யாருக்கு சம்பவிக்கும் அப்படின்னா, யாரு விஷன்ன வதனம் அப்படின்னா
ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்கான். அதனால ஆத்துக்கு வர கேட்டேன், என்ன சுவாமி இப்படி சோகமா உட்கார்ந்துருக்க அப்படின்னு கேட்டேன். என்ன சார் இந்த மாதிரி பாபா ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்றாரு. எப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்க? இன்ஃபெக்ட் அப்படின்னு அதை வச்சுட்டே சொல்றாரு. ஒருத்தர் ஒரே ஜாலியா வீட்டில் அடிச்சுட்டு சந்தோஷமா இருக்க பிரசன்ன வதனமா இருக்கிறார். அவர்கிட்ட போய் என்ன நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? அவர் ஒரு சுகி அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். முகத்திலேயே நீங்க கண்டுபிடிக்க முடியும். இருக்கிற தெரிஞ்ச இதை வைத்து ஒண்ணு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம். நம்ம ரெண்டு பேருக்கும் தமிழ் தான் தெரியும். திடீர்னு ஒருத்தர் ஜப்பானீஸ் பாஷையில வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார். நான் அவர்கிட்ட ஜாப்பனீஸ் பாஷையில போட்டு அவருக்கு கை கொடுத்தா அவர் ஸ்வீட் கொடுத்தாரு. நான் கேட்டேன், உட்காந்து இருக்கா அந்த ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா அப்படின்னு கேட்டேன். இப்போ இந்த லாங்குவேஜ் தெரியலன்னா கூட இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் வச்சுட்டு நீங்க உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ வந்திருக்கிறவர் எந்த மொழியில பேசினாலும் ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் கொடுக்கிறார். அதை எப்படி கண்டுபிடிக்கல? அவருடைய முகமலர்ச்சி, இவருடைய முகமலர்ச்சி, இப்படி வைத்துத்தான் ஊகம் பண்ண முடியும். எந்த ஒரு ஊகம் பண்ணணும்னால ஊகனம் அப்படின்னா எந்த ஒரு ஊகம் பண்ணாலும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அந்த முகத்தை வைத்துக் கொண்டு முக தைன்யம், தைன்யம்னா வாடுதல், வாடி இருக்கிறது, விஷன்ன வதனகா அப்படியா சோர்வா இருக்கான், வாடி இருக்கு. அப்படி மாதிரி விகாசம், விகாசம்னா என்ன அர்த்தம்? மலர்ந்து இருக்கிறது. அப்படி மலர்ந்து ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சி தெரியறது, மலர்ந்து இருக்க ஒரு சுகமானது தெரிகிறது. இவனுடைய மூச்சியில தைரியனா இருக்கவங்கிட்ட என்ன தெரியுது? அவரே வாடி இருக்கு, ஒரு துக்கத்தோட இருக்கான் அப்படின்றதெல்லாம் முக தைரிய விகாசம். அந்த முகத்தில் இருந்து, முகத்தில் உள்ள அந்த வாடுதல் மலர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு இன்னொருத்தன் பரனாக இருக்கக்கூடியவன் சுக ஊகனம் பண்ணிக்க, சுகமோ துக்கமோ அதை ஊகிக்கிறான். கரெக்டா? வெளியில இருக்கிறவன் இந்த மனத்தை படுத்துவிட்டு இவனுக்கு தெரியும், அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் துக்கமா இருக்கேன் எனக்கு தெரியும், நான் சுகமா இருக்கேன், நான் சுகமா இருக்கேனா துக்கமா இருக்கேனான்னு என்னுடைய பிஹேவியரை வச்சுட்டு இன்னொருத்தர் ஊகனம் பண்ண முடியும். இதுதானே ஊகனத்துக்கு லட்சணம். அப்படி இருக்கும் பொழுது நீ லோஷ்டம் மன்னகன்றிய இதுக்கு எந்த வச்சு ஊகனம் பண்ண முடியும்? இவன் என்ன துக்கமா இருக்க அந்த கல்லு துக்கமா இருந்தது, ஆனால் நீ சொல்ல துக்க அபாவம் இருக்க சார் அங்க அப்படி, ஆனா சுகம் இல்லையேன்னு சொன்னான். சுகமும் இல்ல, சுகமும் அங்க வரத்துக்கு இல்லப்பா. அதனால தைன்யாதி அபாவத்தா தோஷ்டே, இந்த மண்கட்டியில சோர்வு, இந்த முதலியவைகள்லாம், இந்த வாடுதல், இந்த துக்கம் போன்றவைகள்லாம் இல்லாத காரணத்தினால துக்காதி ஊகா ந தப்பவே. இதுக்கு துக்கம் என்று நீ ஊகிக்கவே முடியாது. ஆனா நான் என்ன சொன்ன? துக்க அபாவம் தான் சுகம்னு சொன்னேன். நீ துக்கத்தையே எஸ்டாபிளிஷ் பண்ண முடியலையே. நீ எப்படி அதை போய் எங்கிட்ட அந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்து என்னுடைய எக்ஸாம்பிள க்வெஸ்சன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாரு. அது மட்டும் இல்லப்பா, சொச்சியே சுக துக்கே நகூகனியே ததஸ்தயோ பாவோபேத்திய அனுபூத்தியைவ சதா பாவோபி நான்யதா. பாருப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். சொக்கியே என்னுடைய அவரவர்களுடைய சுகமோ துக்கமோ, சுக துக்கே அவரவாளுடைய சுகமோ துக்கமோ தூ நான் ஊகனியனா, நான் ஊகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. மூத்தந்தான் ஊகம் பண்ணணும். நான் ஏன் ஊகம் பண்ண போறேன்? என்னுடைய துக்கமானது எனக்கு தெரியும், என்னுடைய சுகமானது நான் ஹாப்பியா இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனா சொச்சியே சுகதுக்கே தூ ந ஊகனியே ரைட்டா. அத்தஹா ததஹா ஆகையினால ததஹான இங்க தஸ்மாத்து தயோஹோ பாவஹா வேத்யா அவர்களுடைய நெருப்பு தந்தையான தயோஹோ பாவஹா அது இருக்கு என்பது ஆனா அறிய வேண்டியதுதான். வேத்யா அறிந்து கொள்ள முடியும். எப்படி? அனுபூத்தியாய அவளுடைய அனுபவத்தினாலே அதை அறிய முடியும். அது இல்லை என்பதும் தத் அபாவா அப்படி அதையும் அறிய முடியும். வேற ஒரு பிரமாணம் இல்லாமல் எனக்கு நானே சொப்பிரபம், எனக்கு நானே தெரியும் நான் இன்னைக்கு ஜாலியா இருக்கேன்னு, எனக்கு நானே தெரியும் எனக்கு அவ்வளவு மைண்ட் இன்னைக்கு சரியாயிருக்கிறது. எப்படி தெரிஞ்சது? இன்னொருத்தர் வந்து சொல்லாமலேயே அவருக்கு தெரியும், பிரம்ம ஜானமும் தனக்கு தானே தெரியும்,
ஆச்சாரிய உபதேசங்கள் இதெல்லாம் துவைத்த நிலையில வியாபாரிக சத்தையில தான் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த நிலை வரும்போது என்ன நிரோதோ நசோத்பத்தி ந பந்தோ ந சாதகா அப்படின்னு சொன்ன மாதிரி தானே ஸ்வயம் பிரபவாக அது சொப்பிரகாசம் அப்பிரமேயம் அது வெளியிலேருந்து வர்றதுனால வர்றதில்லப்பா அது சொப்பிரகாசமாக இருக்கக்கூடியது அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள் தூக்கத்தை சொல்லிட்டார். இப்ப தூக்கத்துல அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா அப்ப பிரம்மம் ஜெயிச்சிடும். அதனால இப்ப தூக்கத்துக்கு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னா அந்நியதா அப்படின்னாக்கிறது வேறு ஒரு பிரமாணத்தினால இல்லை, அது அனுபவ வேத்யம், அது சாட்சி பிரத்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாட்சி பாஷ்யம் அப்படின்னு சொல்றது சாஸ்திரத்துல வழக்கம். சாட்சி பாஷ்யம் நீங்க எப்படி இருக்கீங்கன்றது உங்களுக்கே தெரியாது. நீங்க உயிரோட இருக்கீங்களான்னு கேட்டு சொல்றேன்னு யாராவது சொல்லுவானோ? ஏன் எப்படி தெரிஞ்சது நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு உங்களுக்கு அப்படின்னு என்ன சார் அசன் தரமா கேட்குறீங்க? எனக்கு எனக்கு தெரியாது சார். அதே மாதிரிதான் தூக்கம் அப்படின்னு அனுபூதிதம் சுகம் நிர்விக்னமித்யதாம். அது மாத்திரம் இல்லப்பா, என்னுடைய தூக்கத்திலேயே என்னுடைய அனுபவத்தினாலேயே என்னுடைய துக்கத்தினுடைய இல்லாமை எனக்கு தெரியுது. அதுக்கு விரோதியான துக்கம் இல்லாததுனால நான் என்ன பதிவு ஆகணும்? நான் ஒத்துண்டுதானே ஆகணும். நான் சுகமாக தூங்கினேன்னு நான் தூங்கும் போது எந்த ஒரு துக்கத்தையும் அனுபவிக்கவில்லையே. ஆகையினால தூங்குற சமயத்துல தூங்குவதற்கு ஒரு நிமிஷம் முன்னாடி வந்து அத்தனை பிரச்சனையும் இருந்தது இல்லைன்னு சொல்லல. ஆனா தூங்கின பிறகு அது எல்லாம் மறந்துதான் தூங்குறாங்க. யாரா இருந்தாலும் அது ராஜாவா இருந்தாலும் சரி, நிஷாக்காரனாக இருந்தாலும் சரி, மாம்பிளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி, சன்னியாசியாக இருந்தாலும் சரி, பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சரி, எல்லாம் தூக்கத்துல எல்லாம் ஒரே மாதிரி அனுபவம். ஒருவர் கூட துக்கத்தோட தூங்கினா தூக்கம் வரத்துக்கு முன்னாடி துக்கம் வரலாம். அதெல்லாம் இருக்கு. தூங்கி எழுந்த உடனே துக்கங்கள்லாம் வரும். அந்த தூங்குற அந்த டீப் ஸ்லீப் அப்படின்னு சொல்ற இடத்துல துக்கமானது அனுபவிக்கப்படவில்லை. ஆகையினால் அதை சுகம் என்று ஒத்துக்கொண்டுத்தான் ஆக வேண்டும். ததா சதி அப்படின்னு சொன்னாங்க. தன்னுடைய தூக்கத்திலேயே துக்க அபாவா துக்கம் இல்லாமல் இருப்பது என்பது அனுபூதிதா அது அனுபவத்தினாலேயே நன்றாக தெரிகிறது. அனுபவத்தினாலேயே உங்களுக்கு தெரிகிறது. இன்னொன்னு எனக்கு தெரியும், துக்கத்தினுடைய விரோதி யாரு? துக்கம் அமர்த்திருக்கிறதுக்கு விரோதி என்ன? வெளிச்சம். வெளிச்சம் இருந்ததே ஆனால் அங்க எப்படி இருட்டு இருக்கும்? இருட்டு இருந்ததே ஆனால் அங்க எப்படி வெளிச்சம் இருக்கும்? வெளிச்சம் வந்தா இருட்டு போயாகணும், இருட்டு இருந்தா வெளிச்சம் போயாகணும். இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல ஒரே சமயத்துல இருக்க முடியாது. அந்த லாஜிக்கை நீங்க ஒத்துந்தீங்கன்னாக்கா நீங்க எந்த இடத்துல சுகம் இல்லையோ அந்த இடத்துல சுகம் என்பதை நீங்க ஒத்துக்கொண்டுதான். ஏன்னா சுகமும் துக்கமும் ஒண்ணுக்கொண்ணு பிரதியோகி. துக்கசிய பிரதியோகி சுகம், சுகசிய பிரதியோகி துக்கம். ஆகையினால துக்கமும் சுகமும் சேர்ந்து இருக்க முடியாது. துக்க அபாவம் தான் சுகம் என்பது. இதனாலே விரோதி துக்க ராகித்யா, இதுக்கு விரோதியாக இருக்கக்கூடிய துக்கமானது அங்க இல்ல நான் தூங்கும் பொழுது. அதனால நான் என்ன பண்ணோம்? சுகமாகத்தான் தூங்கினேன்னு ஒத்துக்கொண்டாகணும். இப்ப ஒரு கண்டிஷன் போட்டுங்க, நிர்விக்னம் இஷ்யதாம். ஆனா எப்ப as long as you are not disturbed அது வரைக்கும் உங்களுடைய இருந்தோ அது வரைக்கும் தான் டிஸ்டர்பன்ஸ் வந்து உனக்கு எழுதிக்கும் வந்து சார் நீங்க சொல்லக்கூடாது. நிர்விக்னமாக தூங்குற பரியந்தம் அவனுக்கு துக்கம் இல்லை. ஒத்துக்கிறியா? அனுபவத்துல வருதா? அப்ப அது பேர் என்ன? சுகம் தானே. அதுதானே நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு திருப்பி மேலும் சொல்றான், இந்த சுகமானது இல்ல, துக்காபாவமான சுகம் இல்லைன்னா யாருப்பா தூக்கத்துக்கு போவான்? யோசிச்சு பார்க்கணும் இல்லையா. அப்படின்ற விஷயத்த
கொஞ்சம் தர்க்கத்தோட புரிஞ்சுதான் இருக்கும். அனுமானம் அப்படின்னு ஒரு பிரமாணத்தினால பர்வத்தோ வன்னிமான் தூமான் மகான சபத்து மகான சன சமையல் கட்டு பர்வதத்துல நெருப்பு இருக்கு அப்படின்னு சாதிச்சா பர்வதா வன்னிமான் பர்வதம் நெருப்பு வைத்து தூமார் புகைகின்ற காரணத்தினால் புகையை புகையினால் அப்படின்னா தூமார் எது எது மாதிரி எங்காவது சமையல் கட்டு மாதிரி அப்படின்னு சொன்னா அது உண்மையான அனுமானம் தான். அது கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்படி அனுமானத்தின் மூலமாக நீங்கள் எனக்கு சில விஷயங்களை இன்ஃபரன்ஸ் மூலமாக புரிய வைக்கலாம். இல்லை என்றால் உபமானத்தின் மூலமாக புரிய வைக்கலாம். இது மாதிரியே சார் அது இருக்கு சார். அது எப்போ அப்படி இருக்கோ அது இதுவும் அப்படிதான் சார் இருக்கும். இல்ல அதே கடையில வாங்கினது தான் சார். அதே மாதிரி அதே 44 சைஸ் தான் சார் நீங்க போட்டீங்கன்னா கரெக்டா இருந்தா அதே மாதிரி தான் இன்னொன்னு. இதை நீங்க போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தெய்வமா இந்த பச்சை சட்டையை எடுத்துக்கலாம், செப்பு சட்டையை போட்டு பார்த்துட்டீங்க, அது மாதிரி தான் இது, நீங்க எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்றது ஒரு நாலேஜ் ரைட்டா. அதற்கு பிறகு நான் இப்போ டெல்லிக்கு போகணும் அப்படின்னு சொல்றேன். டெல்லிக்கு போகணும்னு சொன்னாங்க. டெல்லிக்கு எப்படி போகணும்னு நீங்க சொல்றீங்க. உங்களுடைய வார்த்தையை நம்பி நான் போகிறேன். கரெக்டா அந்த ட்ரெயினை பிடிச்ச கிராண்ட் ரங்க் எக்ஸ்பிரஸ் பிடிச்ச கரெக்டா போய் இறங்கினேன் அப்படின்னு சொன்னா உங்களுடைய வார்த்தைன்ற பிரமாணம் இருந்தது. அந்த பிரமாணத்தினால எனக்கு அறிவு வந்தது. அந்த அறிவு சரியான அறிவு தான். இப்படி இப்படிதான நமக்கு அறிவு எல்லாம் வருகிறது. பிரத்யட்சத்தினால வரணும் இல்ல அனுமானத்தினால வரணும் இல்ல உபமானத்தினால வரணும் இல்லையா, இப்படி இல்லைன்னா சப்தத்தினால வரணும், சூரியனால வரணும் இல்ல சப்தத்தினால வரணும். இது தவிர ரெண்டு இருக்கு. அந்த இன்ஃபுரன்ஸுக்குள்ளேயே ரெண்டு கேட்டகரி அர்த்தாபக்தி அனுபலப்தி அப்படின்னு ரெண்டு இருக்கு. முதல்ல அனுபலப்தியை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அர்த்தாபக்தி போவோம். அனுபலப்தி அப்படின்னா இல்லாமையை வைத்துக் கொண்டு நம்ம சொல்லக்கூடியது ஒரு உண்மையான அறிவு வரும். எப்படி அப்படின்னு கேட்டா நீங்க ஒரு மோதிரத்தை போட்டீங்க. நான் இப்ப உட்கார்ந்து இருக்கேன் இந்த டெஸ்க்கு, மோதிரம் உதுக்கா பாருங்கன்னு நான் இங்க பார்த்தேன். மோதிரத்தை தானே பார்க்கணும். நான் இங்க பார்த்துட்டு சார் மோதிரம் இல்ல அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா என்ன இருக்கும், அது உண்மையான அறிவு தானே. மோதிரம் இல்லையே அதுதான் பார்த்தேன். எதை பார்த்தேன் நான், எதை பார்த்துட்டு மோதிரம் இல்லைன்னு சொன்னேன். மோதிரத்தை பார்த்தது தானே மோதிரம் இருக்குன்னு சொல்லுவேன். மோதிரம் இங்க இல்லை அப்படின்றத எதை பார்த்து சொன்ன, புண்ணிய பார்த்து என்ன மனசுல வைத்துக் கொண்டு சொல்றேன்னா இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். எப்போ எனக்கு தெரியலையோ எப்போ அது இல்லையோ அது எப்போ எனக்கு தெரியலையோ இந்த லிமிட்டெட் ஸ்பேஸ்க்குள்ள நிச்சயமா இந்த இடத்துல இல்ல. அது வேணா தள்ளிப்போ போயிருக்கலாம். அதுல இல்ல இங்க இல்ல. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் டெஸ்டிக்கு மோதிரம் உங்களுக்கு பாருங்கன்னு இல்ல அப்படின்னு சொன்னேன். சில சமயத்துல சொன்ன சாமி வந்துட்டா பாரு அப்படின்னு வந்தவொடனே இங்கே இருந்தா உட்காந்து பையன் சொல்றான் வரலப்பா அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தா. ஏன்னா வந்தா அது பேர பத்திரிகையாவோ வரும் இல்லையா. வராததை பார்த்து விட்டு சாமி வரவில்லை சொல்றான். இப்படியும் ஒரு அறிவு வரலாம். இது மாதிரி வரக்கூடிய அனுபலத்தின் மூலமாகவும் அறிவு வரலாம். நமக்கு அறிவு 6 விதமாக வரும். கண்ணால பார்த்ததுனால வரக்கூடிய அறிவு வரும். அனுமானத்தின் மூலமா இதுவரை நெருப்பன பார்க்கல ஆனா புகைய பார்த்தேன் அதனால நெருப்பு இருக்கு அப்படின்னு ஆச்சரியம் பண்ணேன். இப்ப வந்தார் அப்படின்னாக்க ஒரு வந்தார் இன்னாருடைய புள்ளன்னா இவ அப்பா பிரம்மச்சாரி இல்ல நான் புரிஞ்சுப்பேன் இல்லையா. அனுமானத்தினால புரிந்து கொள்வார். இல்ல உபமானத்துல இந்த ட்ரெயில பார்த்தா அந்த ட்ரெயில சத்து போடவேனா உபமானத்தினால புரிந்து கொடுப்பேன். அதே மாதிரி சப்தத்தினால ஒருத்தர் சொன்னார்னாக்கா அதை வைத்துக் கொண்டு நான் அறிவானது எனக்கு ஏற்படுகிறது. அப்படியும் அறிவு வருகிறது. அனுபவத்தின் மூலமாகவும் அறிகிறது. அதுவும் சரியான அறிவு தான். இந்த இடத்துல மோதிரம் இல்லன்னு சொல்றது இல்ல. மோதிரம் இல்லாமையை பார்த்து மோதிரம் இல்லைன்னு சொன்னது கரெக்டான அறிவு தானே, உண்மைதான சொன்னேன். அதுவும் கரெக்ட். இன்னொன்னு ஒண்ணு இருக்கு அர்த்தாபத்தி. இந்த அர்த்தாபத்தி எப்படி புரிஞ்சுன்னா அதர்வைஸ் இல்லாஜிக்கல். இப்படி நம்ம பண்ணுவோம் வரதுக்கு சான்ஸ் இல்ல சார் அப்படின்னா அது ஒரு விதமான அறிவு. எப்படி அப்படின்னு சொன்னாங்க, இப்ப காத்தால எழுந்த உடனே வெளியில வந்தேன். அது பார்த்தா ரோடு எல்லாம் தண்ணியா இருக்கு இல்லையா, நான் பார்க்கவே இல்லை. அதனால தெய்வமா உங்ககிட்ட சொல்றேன் சார், ராத்திரி மழை பெய்ஞ்சிருக்கு சார் அப்படின்னு. உண்மைதானே, நான் சொன்னது பொய்யான அறிவா உங்களுக்கு? உண்மைதானே, நீ பார்க்கல ஆனா ஓடெல்லாம் தண்ணி இருக்குனாக்க மழை வரலன்னாக்க இது மழை நடக்கிறதுக்கான சான்ஸ் இல்ல. அதர்வைஸ் இல்லாச்சிக்கல் தள்ளி விட்டது. யாரு வந்து பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுமா முழுக்க ரோடு முழுக்க ஊத்திட்டு போவான். மழை வந்திருக்கிறோம். அதர்வைஸ் இட் இஸ் நாட் பாசிபிள்.
இந்த அதர்வைஸ் பாசிபிள் வைத்துக் கொண்டு மனசுல வைத்துக் கொண்டு ஒரு அறிவானது ஏற்படுகிறது. அந்த அறிவும் உண்மையான அறிவு தான். இதுக்கு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் என்ன? வினோ தேவதத்தா திவான பூசே இருக்கார் தேவதத்தன், டெய்லி காதால போவேன் நானு. ஜம்முற அவர் உட்கார்ந்து இருப்பார், உட்கார்ந்து பேசிட்டே இருப்பார். ராத்திரி வரைக்கும் பேசுவார், ஒரு பச்சை தண்ணி குடிக்க மாட்டார், எதையும் சாப்பிட மாட்டார், போவார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவருக்கு, எதுவும் சார் ஒட்டுமே சாப்பிட மாட்டா இருக்காங்க. அடுத்த நாள் வரேன் காத்தால வந்தேன், சரி ஒரு டெஸ்ட் பண்ணலாம், காத்தால 6 மணிக்கு எல்லாம் போட்டாந்தா அப்பவும் பார்த்தாரு ஜம்முன உட்காந்து அவர் பாட்டுக்கு திருப்பம் மூச்சில எல்லா பொழிவோட உட்காந்துட்டு ஜம்முன பேசிட்டு இருக்காருனாக்க நான் நினைப்பேன் ராத்திரி ஒரு கட்டு கட்டியிருக்கார். இது எனக்கு அறிவு வளர்ந்து பொய்யான அறிவு கிடையாது. இப்படிதான் அதர்வைஸ் இட் இஸ் நாட் லாஜிக்கல். அவர் எப்ப இவ்வளவு ஸ்மார்ட்டா புத்தியோட உட்கார்ந்து இருக்காருனாக்க அப்ப காத்தாக சரி கொஞ்ச நாள் எல்லாருமே பொறுத்து கொள்ள வேண்டிய நேரம் 10 மணி நேரம் சில பேர் ரொம்ப வசதியா இருந்தா 20-22 மணி நேரம் கூட இருப்பாங்க. ஆனா இது மாதிரி எப்போதுமே இருக்குங்கிறது நடக்காது இல்லையா? அதாவது வி ஹவ் டு அஸ்யூம் இவரு சாப்பிட்டுதான் இருக்காரு அப்படின்னு சொல்றது ஒரு உண்மையான அறிவு இல்லையா? அது மாதிரி இப்ப அந்த அர்த்தாபத்தி பிரமாணம் மாதிரி அதை வச்சுட்டு இப்ப வேற பேச போறாரு 39வது ஸ்லோகத்து. அதுக்கு தான் இவ்வளவு பீடிக்கை. மகத்தரம் பிரயாசேனாதி சாதனம் புதஹாசம் பாத்தியதே சுக்தௌ துகம் சேத் தத்ர நோபவேத். பாருங்க அர்த்தாபத்தி பிரமாணம் இப்படி இல்லைன்னா எத்தனை எஃபர்ட் போறான் தூங்கத்து ஒரு மனுஷன், அவளுக்கு அந்த சுகம்ன்றது தூக்கம் என்ற ஒரு சுகம் இல்லாமல் இருக்குமே ஆனால் இவ்வளோ எஃபர்ட் எல்லாரும் போடுவானா சார் தூங்கத்துக்கு? எத்தனை காரியங்கள் பண்றான் அவன், என்னென்னமோ இதாக மெத்தை சரிப்படுத்துறான் ஜம்முனு. அந்த மெத்தைய கூட மேல ஏதாவது இருக்கான ஒரு தடவை பட்டு பாத்துக்கலாம். அதுக்கு மேல ஒரு போர்வைய போடுறான், அதுக்கு மேல ஒரு பெட்ஷீட்டை போட்டு அதுக்கு மேல படுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன போன போய் ஜன்னல் எல்லாம் கரெக்டா மூடி வச்சுட்டு எத்தனை பிரயாசம் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஏசிய போட்டு அதுக்கப்புறம் ஃபேனை போட்டு இல்லையா எத்தனை காரியங்கள்லாம் பண்ண வேண்டி இருக்கு பாருங்க. அத பில்லர் கரெக்டா இருக்கும், பில்லோ கரெக்டா இருக்கான்றத ஒரு தடவை, ஏன்னா தூக்கம் போது இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் வந்து எந்த தூக்கம் கெட்டு போயிடக்கூடாது. அதனால பக்கத்துல படற மாதிரி ஒரு தூக்கம், நடுவுல நடுவுல எழுந்துட்டானா டக்குனு போட்டிக்கிற மாதிரி வச்சுக்கணும், தண்ணி வேணும்னா பக்கத்துல இருக்கணும், இதுக்காக போயதான தூக்கம் கெட்டு போயிடும், இந்த சுகத்துல இருந்து நான் தப்பித்து விடுவேன் அப்படின்ற காரணத்துக்காகத்தானே அது. அது மாத்திரம் இல்ல, கொசு ஆள விட்டு போட்டுக்கிறது என்ன, கொசுவத்தி ஏற்றி வைக்கிறது என்ன, எத்தனை விஷயம் எதுக்காக இதெல்லாம் பண்றோம்? எல்லாம் நம்ம ஆனந்தத்தை நோக்கி தான் நம்ம போகிறோம் இல்லையா? ஆனந்தத்துக்காக தானே இவ்வளவு எஃபர்ட் போடுவீங்க. நல்லா மேக்கப் போட்டுலாம் போட்டுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி போறேன்னா என்ன அர்த்தம்? ஒரு கல்யாணத்துக்கு போறேன்ற அர்த்தம். ஒரு சாவு போறதை இதெல்லாம் போட்டு போவேன் நான் இல்லையா? அப்படின்னாக்க இந்த ஒரு எக்ஸாம்பிள வச்சுட்டு நீங்க பாருங்க, நீ இவ்வளோ எஃபர்ட் போடுறதுல இருந்து அந்த தூக்கம் என்பது ஒரு மகிழ்ச்சி, மகிழ்ச்சி என்றால் என்ன, துக்கம் இன்றியாக இருக்கிறது அப்படின்றது நீங்க போடக்கூடிய எஃபர்ட்னாலேயே தெரியுது சார். எப்படி அந்த தேவதத்தனானவன் இதெல்லாம் எப்போ பேசுறாரோ அப்போ ராத்திரி சாப்பிட்டுருப்பாருன்னு தெரியுதோ, அதே மாதிரி நீங்க இவ்வளவுலாம் போட்டு நீங்க இவ்வளவுலாம் பண்றீங்கன்னு சொன்னா அதுல ஏதோ ஒரு சுகம் இருக்குன்றதுனாலதான் நீங்க இப்படி இருக்கீங்கன்னு நன்னா அர்த்தாபத்தி பிரமாணத்தினால கண்டுபிடிக்கலாம். மகத்தர பிரயாசேன மெடிடேஷனுக்கு கூட இவ்வளவுலாம் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்வோம், எது இருந்தாலும் நம்ம பண்ணுவோம். ஆனா அந்த தூக்கத்துக்கு நம்ம போற எஃபர்ட் யோசிச்சு பார்த்தா நமக்கு சீப்பா இருக்கும் இல்ல, எவ்வளவு எஃபர்ட் போட்டு எவ்வளவுலாம் தூங்குறோம். அதனால மகத்தர பிரயாசம், மகத்தான பிரயாசம் சார் உங்களுக்கு. என்ன அதிகமான என்ன ஒரு இன்ட்ரெஸ்டோடு நீங்க பண்றீங்க, மகத்தர பிரயாசேன்னு எப்படி புது சையாதி சாதனம், புதுவாக மிருதுவா இருக்கணும் சார், அழகாக இருக்கணும், மிருதுவா இருக்கணும். அந்த கொடுக்கையானது பெட்டானது ஏன் அந்த கட்டில் தான் மெதுவா இருக்கணும், கட்டில அப்படி இறங்க எவ்வளவு செலவழிக்கிறோம் அது போய் அந்த மெத்தைக்கு நல்ல மெத்தை வாங்கணும், 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் கொடுத்து வாங்கணும், நல்ல கட்டில் வாங்கணும். அப்படி இருந்தாதான் அது ஆடாம வீடாம இருக்கும்.
இது எல்லாம் பண்ணி வாங்கி சௌகரியமா தூங்கணும் தானே இவ்வளவு எஃபர்ட் எத்தனை பதிச்சிருக்காப்ல எத்தனை பேர் வாங்குறான்னா இதெல்லாம் எடுத்தாச்சும். சில பேரு நல்ல தேக்கு மரத்துல வாங்கணும்ன்றதுக்காக ஒரு லட்சம் ரூபா கொடுத்து வாங்கிடுவாங்க, அப்ப ராத்திரி தூக்கம் வராது. அதுவே விஷயம் இல்ல கழுக்க படுக்கை அப்படின்னு அதெல்லாம் இல்ல. சாதாரணமா மிருதுவான ஷையா மிருதுவாக இருக்கக்கூடிய பெட்டு என்ன ஆதி முதலிய முதலியால நீ ஏசி ஃபேனு கொசு வலை டிம் லைட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். என்ன இப்படி இப்போ எல்லாத்தையும் ஆதி புது ஷையாதி மிருதுவான படுக்கை முதலிய சாதனங்கள் சாதனம் முதலிய சாதனங்கள்லாம் தகா சம்பாத்தியத்தை எதுக்கியா எதற்காகையா இதெல்லாம் பண்றீங்க நீங்க அப்படின்னா சுத்தோ சுகம் சேத் தத்ரனோ பவேத். அந்த சுகமானது அந்த தூக்கத்துல இல்லை என்றால் சுத்தோ அந்த தூக்கத்தில் சுகம் என்ன அந்த சுகமானது இதெல்லாம் இல்லைன்னாக்க நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்களா சார்? இதான் பண்றதுக்கு காரணம் அங்க சுகம் இல்லாமல் இருந்தா எதற்காக சார் குதஹா சம்பாத்தியதே எதற்காக சார் இவ்வளோ எஃபர்ட் போட்டாம இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னாக்க இந்த ஆனந்தத்தை நோக்கிதான் சார் போகிறான். நம்ம மகிழ்ச்சியோட இருக்கணும் தூங்கணும் அப்படின்றதுக்காக தானே சார் போறோம். அதுல இருந்தே தெரியுது இல்லையா சுகம் தானே துக்கம். ஆனால பிரம்மமும் சுகம் அதுக்கு எக்ஸாம்பிள் துக்கம் தூக்கம் அப்படின்னு சொன்னது என்ன தப்பு அப்படின்னு சொல்லி ரைட்டு இந்த துக்கமானது அது சரி சார் சுகம் ரைட் சார் துக்க நாசம் துக்கம் அபாவம்னு சொன்னீங்களே சொல்றேன் துக்க நாசார்த்தம் ஏவ ஏதது இது சேத் இல்ல சார் எல்லாம் சுகத்துக்காக பண்ண சார் துக்கம் இல்லாம இடைஞ்சு வரக்கூடாது குத்தக்கூடாது இதுக்காக தான் சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பெட்டு போடுறேன். அவனும் சுகத்துக்காக அப்படி தூங்கும் சுகம் அப்படிக்காக ஒன்று பண்ணல சார் நிம்மதியா இருக்கிறா இந்த துக்கம் எல்லாம் எனக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக துக்க நாசார்த்தமே வயது அந்த துக்கமானது நன்கு விலக வேண்டும் நாசமாகணும் என்பதற்காகத்தான் சார் இதெல்லாம் பண்ணேன். நான் ஒன்னும் சுகத்தை நாடி ஒன்னும் பண்ணேன்னு சொன்ன போய் சொல்லாதேன்னு சொல்றோம். இப்படி நீங்க ஒருவேளை என்ன கவுண்டர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னாக்க இல்லையப்பா என்ன ரைட்டு ரோகினஸ்ததா ரைட்டு நீ சொல்றது ஒத்துக்கிட்டமா ஒத்துக்கிறேன் பாவம் தூக்கம் வராத ரொம்ப கஷ்டப்படுறான் அவன் ஒரு மென்டலா இருக்கான் அவனுக்கு தூக்கம் வரல என்ன பண்றது உடம்புல கஷ்டம் இருமல் வந்துட்டே இருக்கு மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்கு மழை காலம் வந்துருக்குன்னா இருந்துட்டே இருப்பான். அந்த மாதிரி ஆளுங்க இந்த எஃபர்ட் எல்லாம் போட்டானாக்க நம்ம சொல்றது நீ சொல்றது கரெக்டு இல்லையா துக்கம் இல்லாமைக்காகத்தான் துக்கம் துக்கம் இல்லாமையின் பொருட்டு தான் இவன் பண்றான் சுகத்தின் பொருட்டான் நீ என்னமோ என்னமா நீ சொல்லலாம்னு கேட்டேன். நல்ல கேள்விதான் நல்ல கேள்விதான். இது நீ சொல்றது இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெல்லாம் ரைட்டு என்ன இருக்கு அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க அப்புறம் தூக்கம் வராத கேஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவர்கள் எல்லாம் பண்றது இருக்காக சொல்றது நியாயம். யாரு இந்த மாதிரி வியாதி இருக்கக்கூடியவர்கள் ரோகினா ததா ரோகியா இருக்கக்கூடியவர்கள் இந்த விஷயத்துல இப்படி பண்ணாங்கன்னு சொன்னா பவத்து அதெல்லாம் ஒத்துக்கிறேன். துக்க நாசார்த்தமே ஏத்தது இதுக்கு ரோகினா ததா பவத்து ரோகத்தோட இருக்கக்கூடியவன் இதெல்லாம் பண்ணா ரைட்டு சார். அரோகினத்து சின்ன பையன் ஒரு ரோகமும் இல்ல அவன் சார் கம்ஃபர்டபுளா கட்டுக்கணும் கூட கையை வச்சுருந்தான் சார் பண்ணிருக்கான். அவன் அந்த ரிக்ஷால இருந்துருக்கக்கூடிய அந்த சீட் எடுத்துருந்தான் சார் அவனும் தலை வச்சு கட்டுக்கிட்டான் அவன் ஹெல்த்தியா இருக்கானே ரோகி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாமனே இந்த ஹெல்த்தி இருக்கக்கூடியவனா அப்படிதான் கம்ஃபர்டபுளா படிக்கணும் அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன் துக்கம் உள்ளவன் விஷயத்துல வேணா துக்கம் கொள்வதற்காக அதை பண்ணான்றத நீ அனுமானம் பண்ணலையா அங்கே மாதிரி நல்ல நல்ல உட்கார்ந்தாலே தூக்குறாள் நான் கூடதானா கம்ஃபர்டபுளா தூக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு கூடதான் எங்க போனாலும் கம்ஃபர்ட் வேணும்னு நான் எதிர்பார்க்கறேன். எதுவும் இல்லைன்னா கட்டாவது தலையில படுக்கக்கூடிய ஒரு அந்த வச்சுக்கணும். எதுவும் இல்லைன்னாக்கா நான் எடுத்து போற மடி செஞ்சு
தூக்கத்துக்காகத்தான்
நீங்க என்ன பண்ணீங்க, பெட்டு போட்டீங்க, அதை போட்டீங்க, இதை போட்டீங்க, எல்லா விதமான பிரயாசங்களும் பட்டீர்கள். அதெல்லாம் எதுக்காக? நீங்க அந்த மாசி போற வரைக்கும் கூட அதை நான் ஒத்துக்கொள்கிறேன்னா, துக்க ஆரம்ப வரைக்கும் கூட நான் ஒத்துக்கிறேன், வைசேகமான விஷயம். ஆனா அந்த தூக்கம் என்பது வந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்க மொழி போயிட்டீங்க சார், இதனுடைய அபேட்சை எல்லாம் எதுவுமே இல்லை சார். ஏன் அபேட்சை இல்லை? நீங்க ஆம்பளையானது தெரியல, பொம்பளையானது தெரியல, பணக்காரனானது தெரியல, படிச்சவனானது தெரியல, படிக்காதவனானு தெரியல, எதுவுமே தெரியாம தூங்கிருக்கீங்க சார். நீங்க சார் இதெல்லாம் தூக்கத்துக்கு முன்னாடி ஜாக்கிரத்து நிலையில நித்திராவஸ்தையை பத்தி பேசு. நித்திராவஸ்தையில துக்காபாவமான ஒரு நிலை, அது மட்டும் இல்ல, தூங்கி எழுந்த உடனே எல்லாரும் தூக்கத்துக்கு ஆதப்படுறாங்க. டெய்லி ரெண்டு நாள் சரியா தூங்குதுன்னா எல்லாரையும் போய் டென்ஷன் ஆகினா, சரியா தூங்குது சார், இதுக்கெல்லாம் சரியா தூங்குது சார் அப்படின்றதுனால என்ன தெரியுது? அதுல ஒரு ஆனந்தம் இருக்கு. அந்த ஆனந்தத்துக்காகத்தான் எல்லாரும் அந்த ஆனந்தம் இந்த பேராபெருமையாலும் பிரயாசத்தினாலையும் வரவில்லை, அது தனக்கு தானே வருகிறது, சொப்ரபமாக வருகிறது அப்படின்றதை நீங்க ஒத்துக்கொண்டு தான் ஆகணும்னு உங்களை எடுத்துக்கொண்டு விட்டுட்டேன்னாக்க, அதுக்கப்புறம் அத்வைதம் சுகம் சூமா சுகம் அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட அப்ப சொன்னது யோ பூமா இந்த சுகம் நல்பே சுகம் திரேதாதி பேதினே வாயுலயே அவனை வந்து துக்கம் தூக்கம் முத்துக்கு வர வச்சு இன்னொருத்தன் தூங்குறான்றது உனக்கு எப்படிப்பா தெரியும்? உனக்கு நீ தூக்கமா உனக்கு தெரியாத போது இன்னொருத்தன் தூக்கம் எப்படிப்பா தெரியும்? அவனை போய் அட்டாக் பண்ணி அவன் என்ன சொல்ல சார், இன்னொருத்தன் சேஷ்டை இல்லாம தூங்குறாரு, அதை வச்சு நான் பாக்குறேன் சார், நானும் சேஷ்டை இல்லாம தூங்கு அனுமானம் பண்ணுவேன். அந்த மாதிரி நீ அனுமானம் பண்ண உன்னுடைய தூக்கத்தையே உன்னால அனுமானம் பண்ண, நீ எப்படா அவனுடைய தூக்கத்தை போய் அனுமானம் பண்ணுவேன் அப்படி எல்லாம் கேள்வி கேட்டு சுகம் துக்கம் இன்மைதான் சுகம்னு சொல்லி இந்த தூக்கத்துல துக்கம் இன்மை இருக்குப்பா, அதனால யூ ஹாவ் டு கன்க்ளூட். அதனால நான் சொன்னது எந்த துக்க அபாவா தத்திர சுகம் அப்படின்ற வியாப்தி கரெக்ட். நீ சொன்ன மாதிரி லோஷ்ட போஷ்டாதி விஷயங்கள சொல்றதோ இல்ல இந்த சையா முதலிய விஷய வைசிக மெட்ட முதலியதுனாலதான் இது தூக்கம் வந்ததுன்னு சொன்னதெல்லாம் தப்புப்பா. அது சொப்ரபம், தூக்கமானது தானே தனக்குள்ளே வருவதுதான் அப்படின்னு சொப்ரபத்துவத்தை நிர்தாரணம் பண்ணி வைத்துவிட்டார். இப்ப இந்த சோதனைய நித்தாரணமாக இன்னும் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட நித்ராயாந்து சுகம் எது ததை ஜன்யதே கேத ஹேதுனா, எந்த ஹேதுனால வந்தது அப்படின்னு சொல்றதுனா, அதுக்கப்புறம் சொல்றது வீட்டு நிலையில இருக்கும்போது இவன் நிறைய வியாபாரங்கள்லாம் இருப்பான், ரொம்ப கஷ்டப்படுகிறான், அதனால அவன் சுகத்தும் வேணும்ன்றது அவன் மனசு கேட்கறதுப்பா, அதனாலதான் எல்லாரும் டயர்ட் ஆன உடனே தூக்கம் வேணும் தூக்கம் வேணும் என்று நாடிக்கிறார்கள்ப்பா. அந்த சுகமானது தேவைன்றது இருக்கிறதுனாலதான் சுகத்துக்காகத்தான் இவன் எல்லாத்தையும் பண்றான்பா. ஆனா அதுல இருந்து வரக்கூடிய சுகமானது வைசீகமான சுகம் இல்லப்பா, அது வேற ஒரு சுகம் பாது. ஏன் அந்த சுகத்துல எல்லாம் அந்த இடத்துல அது இந்திரியங்கள் வேலை செய்யல, மனசு வேலை செய்யல, தான் யாருன்றது கூட தெரியல அப்படி இருக்கக்கூடிய நிலையில எல்லாருமே தூங்குறதுனால எல்லாரும் ஒரே விதமான ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடியதான ஒரு விஷயத்தை நமக்கு பகவான் கொடுத்தது. காரணம் என்னன்னாக்க, இந்த அத்வைத தத்துவத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு ஒரு சாதனமாக இந்த தூக்கமானது இருக்கு அப்படின்னு இந்த சுருதிகள்லாம் நமக்கு காமிக்கிறது, அனுபவமும் காமிக்கிறது. ஆச்சாரியார் மாதிரியாரு எடுத்தும் சொல்லிவிட்டாரு இல்லையா, நியாயமா எடுத்து சொல்லணும், சுருதியினால சொல்லணும், அனுபவத்தினால புரிய வைக்கணும். இப்படி மூணு விதமாக புரிஞ்சுதையானால் அத்வைதத்துல ஒரு பிடிப்பானது ஏற்படும் என்பதற்காக வித்யாரண்ய சுவாமிகள் அவர்கள் இந்த துக்க திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு எப்படி அருமையா ஒவ்வொரு ஸ்லோகமும் ரசிக்கிறா போல எழுதியிருக்காரு. இதெல்லாம் வந்து சாதாரண ஆர்குமெண்ட் தான், தெரிஞ்சதுதான். ஆனா இதெல்லாம் ட்ரைனிங் தி மைண்ட் இல்லையா, அந்த புத்தியினுடைய தீட்சணமாக பண்றதுக்காக எழுதப்பட்ட கிரந்தங்கள் தான் இதெல்லாம். இதெல்லாம் என்ன நம்முடைய புத்தி தீட்சணையை யோசிப்போம், இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சு அது ஒரு கிட்டில் பண்ணிக்கூடியதாக அமைஞ்சிருக்கக்கூடிய புத்தகம். இந்த புத்தகத்தை இதனுடைய மேல் போர்ஷன் அடுத்த வாரம் இதே மாதிரி நாளைக்கு அந்த ஓம் போர் நமத போர் நம
பிரமிதம் பூ